கோவையில் யுபிஎஸ் சோலார் மற்றும் ஸ்டெபிளைசர் சங்க 8வது பொதுக்குழு கூட்டம் அவினாசி ரோட்டில் உள்ள ஜென்னி கிளப் கூட்டரங்கில் நடைபெற்றது. கோவை யுபிஎஸ் சோலார் மற்றும் ஸ்டெபிளைசர் சங்க 8வது பொதுக்குழு கூட்டம் அவினாசி ரோட்டில் உள்ள ஜென்னி கிளப் கூட்டரங்கில் நடைபெற்றது. விழாவுக்கு சங்க தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார். விழாவில் கோவை யுபிஎஸ் சோலார் மற்றும் ஸ்டெபிளைசர் சங்க புதிய தலைவராக ஏ கே காஜா மொய்தீன் பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் ஸ்டாலின், செயலாளர் முத்துக்குமார், துணைச் செயலாளர் யுவராஜ், பொருளாளர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் பதவியேற்றனர். மேலும் விழாவில் 10 செயற்குழு உறுப்பினர்களும் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் முகமது நாசர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். விழாவில் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட கோவை யுபிஎஸ் சோலார் மற்றும் ஸ்டெபிளைசர் சங்க அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் செந்தில்குமார், செயலாளர் மற்றும் பொருளாளர் கண்ணன், சங்க பிஆர்ஓ பாண்டியன் கூறும்போது, சங்கத்தின் அறக்கட்டளை சார்பில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும், 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகள், கொரோனாவால் இறந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ராஜகோபால் தற்போதைய பிரசிடெண்டா, இன் ஃபியூச்சர் 8th ஸோ ஏஜிஎம் மூலமாக மிஸ்டர் ஏ கே காஜா மொய்தீன் அப்படிங்கிறவரை புதுசாக பொறுப்பேற்க போகிறாரு. மற்றபடி செக்ரட்டரி மிஸ்டர் முத்துக்குமார், அந்த வைஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் ஸ்டாலின் எல்லாருமே பொறுப்பேற்கிறாங்க. இவர் மிஸ்டர் செந்தில், ஹீ இஸ் த ட்ரஸ்டி நவ். தேங்க்யூ. எங்களோட ஸோ ட்ரஸ்ட்டும் அசோசியேஷனும் கம்பைன் பண்ணி இந்த COVID-19 பீரியடில் எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுக்கணுங்கிற வகையில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் கிட்டத்தட்ட 160லேருந்து 180 மெம்பருக்கும் 2 மாதத்துக்கான மளிகை சாமானத்தை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்கோம், சிபிஎல் பண்ணியிருக்கோம், அதாவது சிபிஎல் அப்படின்னா ஸோ கிரிக்கெட் லீக் நடத்துவோம், ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம். அப்புறம் நமக்குள் வணிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில் யாரெல்லாம் வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காட்சிப்படுத்தணும். இந்த விஷயம் முடித்தோம். இந்த கோவிடோட ஒரு இதில் எங்களோட மெம்பர்ஸ் ஒரு 4 பேரை நாங்கள் வந்து இதிலேருந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஸோ நிவாரணங்கள் அவங்க ஃபேமிலிக்கு ஃபர்தராக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 1.5 lakhs வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டு. கிராசரிஸும் கொடுத்துருக்கோம் அதை தவிர. ஸோ தேங்க்யூ. மெம்பர்ஸ் வந்து 160 மெம்பர்ஸ் இப்போ வந்து கன்சாலிடேட்டட் மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. எங்களோட அசோசியேஷன் வந்து கோயம்புத்தூர் அசோசியேஷன் ஆஃப் யூபிஎஸ் சோலார் அண்ட் ஸ்டெபிளைசர்.